டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த வீடியோவில் ஆங்கில உச்சரிப்புகள் அனைத்தையும் ஒரே வீடியோவில் பார்க்குறோம் அந்த உச்சரிப்புகளுக்கு ஒவ்வொரு சிம்பல் இருக்குது ஒரு ஒரு குறியீடு இருக்குது அதையும் கற்றுக்கலாம் ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு புரியுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இது யாருக்கும் புரியும் ஒரு எயித்து ஸ்டாண்டர்ட் படித்தவருக்கும் புரியும் ஒரு பையனுக்கும் கூட புரியும் சின்ன பையனுக்கோ சின்ன பொண்ணுக்கோ சரியா சில பேர் கொஞ்சம் நல்லா ஆர்வமாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஆறாம் வகுப்பு பிள்ளைங்க கூட இதை சுலபமாக கற்றுக்குவாங்க அப்படி இல்லைன்னா கூட பெற்றோரோ ஆசிரியரோ கற்றுக்கொள்ளலாம் இது வந்து அவர்கள் மாணவர்களுக்கு ஆங்கில உச்சரிப்பு சொல்லி கொடுப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் இந்த காணொலிகளை நீங்கள் பாருங்கள் இதை பார்க்குற அனைவருக்கும் நன்றி இப்போது நான் பாடத்தை துவக்குகிறேன் இப்போ இந்த கட்டங்களில் இருக்கிறதெல்லாம் வந்து வவல்ஸ் வவல் சவுண்ட்ஸ் உயிரோசைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ வந்து ஆங்கிலத்தில் பன்னிரண்டு உயிரோசைகள் இருக்கின்றன பன்னெண்டு வவல் சவுண்ட்ஸ் இருக்குது சரியா அடுத்தது டிஃப்தாங்ஸ் அதாவது கலப்பு உயிரோசைகள் அதை பற்றியும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் முதல்ல இந்த சிம்பிள் இந்த குறியீடுக்கு என்ன அர்த்தம் இது வந்து ஈ என்ற ஓசை உதாரண வார்த்தை ஷீப்பு அடுத்தது இ என்ற ஓசை குறில் ஓசை தமிழ்லேயும் அந்த ஓசை இருக்குது இல்லையா அதுக்கு உதாரணம் ஷிப்பு சரியா இது ஷீப் இது ஷிப்பு அடுத்த உயிர் ஓசை ஊ அதற்கு உதாரண வார்த்தை குட் சரியா இது ஒரு குறில் ஓசை ஓகேவா இந்த மாதிரி சிம்பிள் போட்டால் அடுத்தது இந்த மாதிரி மாதிரி போட்டு ரெண்டு புள்ளி வச்சுருக்காங்க இது வந்து ஊ என்ற நெடுல் ஓசை அதற்கு உதாரண வார்த்தை கூல் அதை அடுத்து ஏ என்ற ஓசை அதற்கு உதாரண வார்த்தை பெட்டு சரியா அடுத்த சிம்பிளை பாருங்கள் இது என்ன ஓசைன்னா அ அப்படிங்கிற ஓசை அதற்கு உதாரண வார்த்தை அக்ரி இந்த அ அப்படின்னு முதலாவது ஒரு சவுண்டு வருது இல்லையா அக்ரி அந்த மென்மையான ஓசை தான் இந்த ஓசை அடுத்தது இந்த ஓசை எப்படி இருக்கு இது வந்து அ அப்படிங்கிற ஓசை அ சரியா ஒரு அதிர்வோடு சொல்லப்படுகிற ஒரு ஆ ஓசை தான் அது அ அப்படின்ட்டு உதாரணம் பேர்டு ஓகேவா அடுத்த ஓசை இது வந்து ஓ அப்படிங்கிற ஓசை இதை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு முந்தைய காணொலிகளை நான் சொல்லியிருக்கிறேன் இந்த ஓ அப்படின்னு சொல்லும்போது உதடுகள் நன்றாக வட்ட வடிவத்தில் அமையும் சரியா லிப் ரவுண்டிங் ஆகும் இதற்கு உதாரண ஓஸ் வார்த்தை டோர் சரியா டோர் அப்படின்னுட்டு மற்ற வார்த்தைகளையும் பின்னால் பார்க்கலாம் இது அ என்ற ஓசை இந்த மாதிரி சிம்பிள் இருந்தால் அ சரியா இதற்கு உதாரண வார்த்தை கேட்ச் அடுத்தது அ என்ற ஓசை அதற்கு உதாரண வார்த்தை அப்பு சரியா அப்பு கப் அந்த மாதிரி வார்த்தைகள் அடுத்தது இது ஆ இந்த ஆன்றது வார்த்தையை இந்த ஓசையை சொல்லும்போது உதடுகள் வந்து ரவுண்ட் ஆகாது சரியா அது வட்ட வடிவத்தில் அமையாது ஒரு பரவலாக இருக்கும் அப்போது இந்த ஆ என்ற சவுண்டு வருது அதற்கு உதாரண வார்த்தை ஃபார் சரியா இதை வேறு மாதிரி உச்சரிக்கணும் இந்த ஆ வேறு மாதிரி உச்சரிக்கணும் இது வேறு மாதிரி உச்சரிக்கணும் சரியா அடுத்தது இது வந்து ஆ என்ற ஓசை இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இடைப்பட்டது இந்த ஓசை ஓ என்ற ஓசை இது ஆ என்ற ஓசை ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஆ என்ற ஓசை ஓரளவு நார்மலாக நம்ம தமிழில் ஆ சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஆ அப்படின்ட்டு இது வந்து உதடுகள் வந்து ரொம்ப ரவுண்டாகவும் ஆகாது பரவலாகவும் இருக்காது ஓரளவு வட்ட வடிவத்தில் இருக்கும் கொஞ்சம் ரவுண்டிங் இருக்கும் லிப் ரவுண்டிங் உதாரண வார்த்தை ஆன் ஓகேவா அடுத்தது இவையெல்லாம் டிஃப்தாங்ஸ் அப்படிங்கிறாங்க கலப்பு உயிரோசை சரியா இது ஈல ஆரம்பித்து ஆல முடியுது இந்த ஓசை அதாவது ரெண்டு உயிரோசைகள் சேருது ஈ அப்படின்னு ஆரம்பி சொல்ல ஆரம்பிக்கிறோம் அதே உச்சரிப்பு முடிகிறதுக்குள்ளே ஆன்ற ஓசை வந்துடுது அதனால் இது ஈய அப்படிங்கிறது உதாரண வார்த்தை ஹிய ஓகேவா இந்த ஓசை எய் இது ஏன்னு ஆரம்பித்து ஈயில் முடியுது எய் சரியா இதற்கு உதாரண வார்த்தை வெய்ட் இது ஊழ ஆரம்பித்து ஆள முடியுது ஊவ சரியா ஊவ என்ற ஓசை உதாரண வார்த்தை டுவர் சரியா நம்ம டூர்ன்றோம் ஆனால் உண்மையில் இந்த வார்த்தையை டுவர் அப்படின்னு சொல்லணும் சரியா புவர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா பிஓஓஓர் புவர் அதுவும் இந்த ஓசை தான் அடுத்தது இது ஆய் என்ற ஓசை ஆள் ஆரம்பித்து ஈழ முடியுது ஆய் உதாரண வார்த்தை பாய் ஓகேவா அடுத்தது இது ஓ என்ற ஓசை ஓ அப்படின்ட்டு இதற்கு உதாரணம் ஓல்டு இது மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இன்னும் பார்க்க இருக்கிறோம் அடுத்தது இது ஏ ஏழ ஆரம்பிச்சு ஆள முடியுது ஏ அ ஏ இதற்கு உதாரண வார்த்தை ஹேர் அடுத்தது ஐ என்ற ஓசை ஆள ஆரம்பிச்சு ஈழ முடியுது உதாரண வார்த்தை மை ஓகேவா அடுத்தது என்ற ஓசை ஆல ஆரம்பித்து ஊழ முடியுது அவு உதாரண வார்த்தை கவ் ஓகேவா அப்போ வவல்ஸ் பார்த்தோம் பன்னிரெண்டு உயிரெழுத்துக்கள் சவுண்டு உயிர் ஓசைகள் பன்னிரெண்டு அதாவது வவல் சவுண்ட்ஸ் டுவெல் அடுத்தது வந்து இந்த எட்டு டிஃப்தாங்ஸ் இருக்குது ஆங்கிலத்தில் இது வரிசை முன்ன பின்ன சில பேர் கொடுத்துருப்பாங்க வேறு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இல்லை வேறு சாட் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அந்த வரிசை முன்ன பின்ன இருக்கலாம் ஆனால் இதே தான் அடுத்தது இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் அதாவது மெய் ஓசைகள் தமிழில் மெய் எழுத்துருக்குலையே அந்த மாதிரி அடைப்பு ஒலிகள் இப்போ ஒரு ஒரு சிம்பிளுக்கும் ஒரு ஒரு ஓசை இருக்குது அதை நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் இது உப்பு என்ற ஓசை உப்பு அதுக்கு உதாரண வார்த்தை பெண் இது பு உதாரண வார்த்தை போட்டு இது ட உதாரண வார்த்தை டீ சரி அதே எழுத்தை தான் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அதே எழுத்து தான் அந்த எந்த எழுத்தோ அதே தான் சிம்பிளாகவும் குறியீடாகவும் கொடுத்துருக்காங்க இது ட் என்ற ஓசை அதுக்கு உதாரண வார்த்தை டாக் ஆனால் இந்த சிம்பிள் பாருங்கள் ஆங்கில எழுத்து மாதிரி இல்லை ஒரு டீ மாதிரி போட்டு இது மாதிரி ஒரு வளைவு மாதிரி வந்திருக்குது இந்த வயலின் ஃபிடில் வாசிக்கிற இது மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரி சிம்பிள் இருந்தால் அது ச் அப்படிங்கிற ஓசை சு தமிழில் எச்சுன்றோம்லேயும் அதே எச்சு தான் சரியா இட்டு ஆரம்பிச்சு ஷ் அப்படி இட்டு ஆரம்பிச்சு ஷு அப்படின்னு முடியுது அதை ஷ் அப்படின்றோம் உதாரண வார்த்தை சீஸ் அடுத்தது ஜு ஜு நம்ம பிரிட்ஜுன்றோம் இல்லையா பிரிட்ஜு ஜட்ஜு அந்த ஜு ஜு ஒரு அதிர்வோட அந்த இட சொல்கிறோம் ஜு அப்படின்ட்டு அதுக்கு உதாரண வார்த்தை ஜூன் அடுத்தது இந்த கன்ற ஓசை சரியா இது கே கிடையாதுக்கு அப்படிங்கிற அந்த சவுண்டு உதாரண வார்த்தை கார் இது சீல ஆரம்பித்தாலும் அந்த உச்சரிப்பு என்னவோ அந்த கேக்குரிய உச்சரிப்பு தான் அதனால் அந்த இக்குன்ற உச்சரிப்பு தான் அதனால் இந்த சிம்பலை போடுறோம் அடுத்தது கு இதுக்கு இந்த எழுத்தை பார்த்தாலே தெரியும் இது சி எழுத்தும் சிம்பலும் ஒரே மாதிரி இருக்குது இதுக்கு அதனால் இது க அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் இது கோ சரியா இதை அடுத்து ஃபு என்ற உச்சரிப்பு இதுவும் எழுத்து மாதிரியே தான் இருக்குது இதற்கு உதாரண வார்த்தை ஃபேன் அடுத்தது வ என்ற உச்சரிப்பு உதாரண வார்த்தை விடியோ சரியா அடுத்தது என்ற ஓசை ஓசைத்து நம்ம தமிழில் சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய ஓசை தான் அதற்கு உதாரண வார்த்தை திங்க் சரியா இது இத்து என்ற ஓசை இது இத்து இது 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 என்ற ஓசை இது வடமொழிக்கே உரியது தமிழில் இருக்காது வடமொழி ஹிந்தியிலலாம் இது இது அப்படின்வாங்க அந்த ஓசை தான் அதற்கு உதாரண வார்த்தை திஸ்ஸு திஸ்ஸு இது திங்கு இது திஸ்ஸு சரியா அடுத்தது இது இசு என்ற ஓசை இது ரொம்ப எளிமையானது உதாரண வார்த்தை சி இது ஸு ஸு என்ற ஓசை இது இஸ் இது ஸு கொஞ்சந்தான் வித்தியாசம் இதுக்கும் இதுக்கும் இதை சொல்லும்போது ஒரு அதிர்வு இருக்கும் இதை சொல்லும்போது அந்த அதிர்வு இருக்காது இந்த ஒலி எழுப்பும் போது எந்த அதிர்வும் இருக்காது இது ஸு அப்படிங்கிறது இதுக்கு உதாரண வார்த்தை ஜூ சரியா இந்த மாதிரி சிம்பிள் இருந்ததுன்னா அது இஷ் என்ற ஓசை அதற்கு உதாரண வார்த்தை ஷேல் அடுத்தது ஷு இது ஷு மாதிரியே கொஞ்சம் அதிர்வோடு சொன்னால் ஷ் ஆகிடுது ஷு அதுக்கு உதாரண வார்த்தை விஷன் சரியா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முந்தைய காணொலியில் டெலிவிஷன் அப்படின்னு சொ அந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன் இது விஷன் அடுத்தது இம் என்ற ஓத் ஓசை அதற்கு உதாரண வார்த்தை மேன் அடுத்தது நன் என்ற ஓ ஓசை அதற்கு உதாரண வார்த்தை நவ் சரியா அதில் ஆரம்பத்தில் இருக்குல்லையா நின்று அப்படிங்கிற ஒரு ஓசை வருது இல்லையா நவ் அடுத்தது இங்கு சரி இங்கு இந்த இன்னும் இங்கும் சேர்ந்து ஒரு ஓசை இங்கு அப்படின்ட்டு உதாரண வார்த்தை சிங்கு அடுத்த வார்த்தை அடுத்த உச்சரிப்பு ஹு என்ற உச்சரிப்பு அதாவது உச்ச ஓசை அதற்கு உதாரண வார்த்தை ஹேட் அடுத்த ஓசை சரியா ஓசைன்றதை ஃபொனிம் அப்படின்வாங்க தனித்தனி ஒலியன்களை அவங்க ஃபொனின்னு அடுத்த ஓசை இது லு சரியா அதுக்கு உதாரண வார்த்தை லவ் அடுத்தது ரு சரியா அவங்க வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அதை அதை அழுத்தி உச்சரிக்க மாட்டாங்க தமிழர்கள் வந்து ரு அப்படின்னு உச்சரிக்கிறோம் ஆங்கிலேயர்கள் அதை ரு அப்படின்னு லேசாக உச்சரிக்கிறாங்க உதாரண வார்த்தை ரெட் அடுத்தது உவ் என்ற ஓசை இதுக்கும் இதுக்கும் தான் வித்தியாசம் இது லைட்டாக உச்சரிக்கிறோம் உவ் அப்படிங்கிறோம் இது கொஞ்சம் அழுத்தமாக உச்சரிக்கிறோம் உவ் அப்படின்னு அதற்கு உதாரண வார்த்தை வெட்டு இந்த சிம்பலை பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஜே மாதிரி நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இது இ என்ற ஓசை சரியா இந்த ஓசை குறியீடாக பயன்படுத்தும் போது இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும் இ அப்படிங்கிற ஓ ஒரு ஓசையாக எடுத்துக்கணும் அதுக்கு உதாரண வார்த்தை எஸ் ஓகேவா இப்போ இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் ஆங்கிலத்தில் உள்ள இத்தனை சவுண்ட்ஸும் நாற்பத்தி நான்கு சவுண்டு சரியா முதலாவது வவுல் சவுண்ட் பன்னெண்டு பார்த்தோம் அடுத்தது டிஃப்தாங்ஸ் எட்டு பார்த்தோம் ஓகேவா அதையடுத்து ஒரு பதினான்கு இந்த ஓசைகளை பார்க்குறோம் கான்சனண்ட் சவுண்டு சாரி பதினான்கு கிடையாது இது வந்து இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு கான்சனண்ட் மெய் ஓசைகளை பார்த்தோம் மொத்தம் நாற்பத்தி நான்கு ஓசைகள் இவையெல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த காணொலியில் தமிழ் எழுத்துக்கள் அந்த எகரவரிசை யி அந்த எழுத்துக்கள் ஆங்கிலத்தில் என்ன எழுத்துக்களை அதற்கு இணையான ஆங்கில எழுத்துக்களை பற்றி பார்ப்போம் அந்த உச்சரிப்புக்கு நம்ம எந்த எழுத்துக்களை பயன்படுத்துகிறோம் என்பதை குறித்து இங்கே உங்களுக்கு அந்த வரிசை கொடுக்கப்பட்டிருக்குது சரியா இருந்தாலும் நான் ஒருக்க வாசிச்சிட்றேன் ஏ யௌ ஏ அப்போ எல்லாமே அந்த ஒயில் ஆரம்பிக்குது பார்த்துக்கோங்க சரியா அப்புறம் அந்த உயிர் ஓசைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏ பயன்படுத்துகிறோம் அல்லது இ பயன்படுத்துகிறோம் ரெண்டு இ நெடிலாக இருந்தால் ஈனு ஓசையாக இருந்தால் ரெண்டு இ யூவாக இருந்ததுன்னா இந்த ஒரு யூ யூ என்ற நெடில் ஓசைக்கு ரெண்டு ஓ ஏ அப்படி ஏன்ற ரெண்டுத்துக்குமே வந்து தான் பயன்படுத்துகிறோம் ஐ அப்படின்னு அந்த ஐன்ற ஓசைக்கு ஏஐ பயன்படுத்துகிறோம் இந்த யோ யோ ரெண்டுத்துக்கும் ஓ ஓன்ற ஓசை வருது இல்லையா அடுத்தது யவ் அதில் அந்த ஐவின்ற உயிர் ஓசைக்கு ஏ யூ ஏடபிள்யூ அதெல்லாம் பயன்படுத்துகிறோம் ஈ என்ற மெய் எழுத்து கடைசி எழுத்துக்கு மட்டும் நம்ம சில இடங்களில் ஒய் பயன்படுத்துகிறோம் சில இடங்களில் ஐயும் வருது ஓகேவா இப்போ நம்ம வார்த்தைகளில் பார்ப்போம் குறிப்பாக தமிழ் பெயர்கள் ஆங்கிலத்தில் எழுதும்போது எப்படி அதை எழுதுகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம படிச்சுக்கிட்டோன்னா ஆங்கில வார்த்தைகளை வாசிக்கும்போதும் ஓரளவுக்கு நமக்கு ஈஸியாகிடும் இப்போ பாருங்கள் முதலாவது யமுனா இதில் வந்து இந்த ஏன்ற எழுத்தை மட்டும் பார்ப்போம் இந்த ஏன்ற எழுத்துக்கு இணையாக ஆங்கிலத்தில் ஒய் ஏ கொடுக்கப்பட்டுள்ளது அதுதானே இங்கே போட்டிருக்கோம் சரியா அடுத்தது கயல் வழி அதுலேயும் இந்த ஏன்ற எழுத்துக்கு இங்கே ஏ கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்தது தயாளன் அந்த யா அந்த நெடில் ஓசைக்கு அதுக்கும் ஏ தான் பயன்படுத்துகிறோம் அடுத்தது தங்க மயில் எதாவது கடைப்பேர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தங்க மயில் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இ அப்படிங்கிற இந்த தமிழ் எழுத்துக்கு ஒய் ஐ பயன்படுகிறது அது மாதிரி யுவராஜ் இதில் யூ வருது பாருங்கள் இதுக்கு ஒய் யூ பயன்படுத்துகிறோம் அது மாதிரி யூ அயூப்ன்ற பேரில் இந்த யூக்கு வந்து நம்ம யூ பயன்படுத்துகிறோம் இந்த ரெண்டு விதமாகவும் இந்த அயூப்ன்றதை எழுதுகிறாங்க சரியா பெரும்பாலானவர்கள் அவங்க பேரை வந்து ஏ ஒய் யூபி தான் எழுதுகிறாங்க சிலர் அவருடைய பேரில் ஏ ஒய் ஒய் யுபி ஏன்னா ஐ யூ அப்படின்னு கொஞ்சம் அழுத்தி வச்சிருக்கிறதுனால அடுத்தது யோகராஜில் அந்த யோ இருக்குது அதற்கு ஒய்ஏ பயன்படுகிறது அடுத்தது தாய் சரியா நம்ம இந்த தாய் ஸ்டோர்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம் இது கடைங்க பேர்லாம் அது மாதிரி தாயின்னு வைப்பாங்க அப்போ அந்த ஈ என்ற அந்த மெய்யெழுத்துக்கு இங்கே என்ன வந்திருக்குது ஐன்ற ஒரே ஒரு எழுத்து தான் வந்திருக்குது சரியா அடுத்தது ர அப்படிங்கிற வரிசை ர ரா ஓகேவா அதையும் நான் வாசிச்சிட்றேன் ரூ ரு ரே ரே ரை ரோ ரோ ரவு இரு சரியா தமிழில் அதை இருன்னு உச்சரிப்போம் அழுத்தி ஆங்கிலத்தில் லைட்டாக இருன்னு தான் உச்சரிக்கிறோம் சரியா இப்போ வந்து இதில் வழக்கம் போல் எல்லாத்துலேயும் ஆர் என்று எழுத்து வந்திருக்குது முன்னாடி அந்த உயிர் ஓசைக்கு தேவையான அந்த ஆங்கில ஹவுல்ஸ் பின்னால் வந்திருக்குது இது போல் இருக்கிறது தான் நம்ம பெயர்களை இப்பொழுது பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ரவி அதில் அந்த ராக் வந்து ஆர் ஏ பயன்படுகிறது ராமு அதில் அந்த ராக் வந்து அதுவும் என்ன பயன்படுகிறது ஆர் தான் பயன்படுது குருவில் ஓசைக்கும் நெடுலோசைக்கும் அதே ஆர்ஏ தான் பயன்படுது அடுத்தது ஹரி அதில் ரீ இருக்குது இங்கே ஆர் பயன்படுகிறது ரீக்கு பதிலாக அடுத்தது ரீட்டா சரி அந்த ரீக்கு வந்து இங்கே ஆர்ஐ ஐ தான் பயன்படுத்துகிறோம் சில இடங்களில் ஆர் ஈ கூட வருது சரியா இந்த பேருக்கு ஆர்ஐ ஐ தான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்க அடுத்தது ருக்மணி இந்த ருக்மணியில் உள்ள ரூக்கு ஆர் யூ பயன்படுகிறது அடுத்ததாக ரெமி இந்த ரெமியில் உள்ள ரே வந்து எப்படி எழுதப்படுகிறது ஆர்இ என்று எழுதப்படுகிறது அடுத்தது ரேகா இந்த ரேன்றதுக்கு ஆர்இ என்ற எழுத்து தான் பயன்படுகிறது இந்த ரேன்ற குரில் குரிலாக இருந்தாலும் சரி ரேன்ற நெடிலாக இருந்தாலும் சரி ஆர்இ தான் அதற்கு ஆங்கிலத்தில் பயன்படுகிறது அடுத்தது துரை அந்த ரேக்கு ஆர் ஏ ஐ பயன்படுகிறது அடுத்தது சரோஜா சரியா அந்த ரோ அப்படிங்கிறதுக்கு ஆர்ஓ பயன்படுது சரியா சில பேருடைய பேர் வெறும்னா ரோஜான் இருக்கும் சரியா அப்போ வந்து இந்த எஸ்ஏ இல்லாமல் உள்ள ஆர்ஓ ஜேஏ பயன்படுத்துகிறாங்க அடுத்து திரௌபதி திரௌபதின்றது வந்து அது வட சொல் அதாவது சமஸ்கிருதத்திலிருந்து வந்த வார்த்தை அதனால் வந்து அது எப்படி எழுதப்படுதுன்னு பாருங்கள் டி தான் பயன்படுது டிஹெச்லாம் பயன்படுத்தலை அதெல்லாம் இல்லை சரியா நமக்கு தேவையான இந்த ரவுன்ற உச்சரிப்பு தான் அதுக்கு ஆங்கிலத்தில் ஆர்ஓடபிள்யூ பயன்படுகிறது சரியா ட்ரௌப்ப டி அப்படி தான் முடிக்கிறாங்க இந்த ஹெச் வரல இதுலேயும் ஓகே இதை கவனிச்சுக்கோங்க தர்மராஜ் இந்த தர்மராஜ்னு எழுதும்போது பெரும்பாலும் நம்ம என்ன பயன்படுத்துகிறாங்க டிஹெச் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க தன்ற ஒரு வார்த்தை டிஹெச் ஏ பயன்படுத்துகிறாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ரா தான் பயன் பார்க்க போகிறோம் இந்த ராக்கு வந்து என்ன ஆங்கில எழுத்து ஆர் ஏ பயன்படுகிறது அடுத்தது இந்த ல வரிசை லகர வரிசை அப்படின்வாங்க இது ல லீ லீ லு லூ லே லே அடுத்து லை லோ லோ லவ் அடுத்து இல் ஓகேவா இதில் எல்லாமே முதல்ல எல் என்ற எழுத்து பயன்படுது அடுத்தது இந்த உயிரோசைக்கு தேவையான வவுல் லெட்டர்ஸ் அந்த ஆங்கில உயிரெழுத்துக்கள் பயன்படுகின்றன இப்போ பெயர்களை பார்க்கலாம் முதலாவது இங்கே இருக்குது லதா அதில் இந்த லே இருக்குது இந்த லேக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் எல்ஏ பயன்படுத்துகிறோம் அடுத்தது லாவண்யா இங்கே லா அதுக்கும் எல்ஏ தான் பயன்படுத்துகிறோம் அடுத்து லலிதா அந்த லேக்கும் இங்கே எல்ஏ பயன்படுகிறது அடுத்து பார்த்தோன்னா இந்த இன்னொன்றும் பார்க்க வேண்டியிருக்கு இதில் லீ வந்திருக்குது பாருங்கள் இந்த வரிசை தானே லீ அதில் என்ன பயன்படுகிறது எல் ஐ பயன்படுகிறது சலீம் அந்த லீ அப்படின்றதுக்கு எல் அப்புறம் ரெண்டு ஈ பயன்படுத்துகிறாங்க அடுத்தது பாலு அதில் உள்ள அந்த லூ என்ற எழுத்துக்கு எல்யூ பயன்படுகிறது ஓகேவா அடுத்தது லூசி சரியா இது ஆங்கில வார்த்தை இந்த லூன்ற எழுத்துக்கு ஆங்கிலத்தில் எல்யூ பயன்படுகிறது நெக்ஸ்ட்டு லெமி லெமி என்ற இந்த வார்த்தை அதுவும் ஒரு ஆங்கில வார்த்தை அதில் லே அப்படிங்கிற தமிழ் எழுத்துக்கு ஆங்கிலத்தில் எல்இ பயன்படுகிறது அதை அடுத்து சலோமி சலோமின்றதும் ஒரு ஆங்கில பெயர் தான் அதில் வந்து நம்ம இந்த லோ அப்படிங்கிறதுக்கு எல் ஓ பயன்படுகிறது அடுத்தது அல்லி தமிழ் பெயர் அந்த அல்லிக்கு வந்து இல்லுக்கு வந்து எல் பயன்படுகிறது அடுத்து வர லீக்கு வந்து எல்லை பயன்படுகிறது இங்கே பாருங்கள் அடுத்தது வ வரிசை வகர வரிசை வ வா வி வி உ உ வே வே வை ஓ ஓ வௌ இவ்வு சரியா எல்லாத்துலேயுமே முன்னால் வி பயன்படுத்துகிறோம் அதற்கு பிறகு தேவையான அந்த உயிர் ஓசையை கொடுக்கக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள் இங்கே வந்திருக்குது சரியா சில பெயர்களில் ஒருவேளை இந்த ஒன்ற ஓசையை அழுத்தி உச்சரிக்கும்போது விக்கு பதிலாக டபுள்யூ பயன்படுத்துகிறோம் சரியா இப்போ நம்ம வார்த்தைகளை பார்ப்போம் இங்கே இதை பார்த்திங்கன்னா வனஜா இதில் வந்து வ விஏ பயன்படுகிறது வாசுதேவன் வா அதில் அதுலேயும் விஏ தான் பயன்படுகிறது இது வந்து வாசிம் இந்த வா இது வந்து டபிள்யூஏ பயன்படுகிறது வாசிம்ன்றது தமிழ் பெயர் கிடையாது சரியா அடுத்தது வீரமணி இந்த விக்கு விஇஇ அடுத்தது பாருங்கள் வெற்றி வே இந்த வெற்றியில் வேக்கு வந்து விஇ பயன்படுத்துகிறாங்க வேலு இந்த வே அப்படிங்கிற நெடில் எழுத்துக்கும் வி தான் பயன்படுத்துகிறோம் அதை அடுத்து வைரமுத்து சரி அவங்களுக்கு தெரிஞ்ச பேர் தான் இந்த வை வைன்றதுக்கு விஏஐ பயன்படுகிறது அடுத்தது திவ்யா இந்த இவன்ற எழுத்துக்கு வி பயன்படுகிறது இந்த பாடத்தில் இந்த ழ அப்படிங்கிற அந்த வரிசை ழகர வரிசை அடுத்தது வரிசை அடுத்தது அதை அடுத்து உள்ள ர ந அந்த வரிசைகளை நாம் பார்க்க போகிறோம் அந்த எழுத்துக்கள் கொண்ட தமிழ் பெயர்களை எப்படி ஆங்கிலத்தில் எழுதுவது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் இப்போ இந்த வா எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும் சரியா இதற்கு இந்த இழாக்கு என்ன போட்டிருக்கு கீழே ஜெட்ஹெச் ஏ சரியா அந்த இழுன்ற சவுண்டு கொடுக்கக்கூடியது ஹெச் அப்படிங்கிற ரெண்டு ஆங்கில எழுத்துக்கள் அது கூட ஏ சேர்த்தா ழ வருது அதே மாதிரி தான் மற்றவையெல்லாம் வழக்கம் போல் இந்த முன்னால் எல்லாத்துலேயும் முன்னால் பார்த்தீங்கன்னா ஜெட்ஹெச் இருக்கும் இதை நான் வாசிக்கிறேன் ழ ரி சரியா இப்போ இந்த எழுத்துக்கள் வார்த்தைகளில் என்னங் எங்கெங்கே வருது அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அந்த ழ என்ற எழுத்து ழ ழி போன்ற எழுத்துக்கள் மட்டும் என்ன ஸ்பெல்லிங்கை பெறுகிறதுன்றதையும் பார்க்கலாம் இந்த வார்த்தை அழகப்பன் இந்த ழ இந்த ழ என்ற எழுத்துக்கு ஆங்கிலத்தில் ஜெட்ஹெச்ஏ வந்திருக்குது அடுத்தது கயல் விழி இந்த ழி சரியா இந்த எழுத்துக்கு ஆங்கிலத்தில் ஜெட்ஹெச்ஐ வந்திருக்குது அடுத்தது இளம் வழுதி சரியா இங்கே ரு இந்த லு என்ற எழுத்துக்கு ஆங்கிலத்தில் ஜெட்ஹெச் யு என்ற எழுத்துக்கள் வந்திருக்குது அடுத்தது புகழ் இந்த இல் என்ற இந்த மெய்யெழுத்துக்கு ஆங்கிலத்தில் ஜெட்ஹெச் வந்திருக்குது அடுத்தது ல இந்த லகர வரிசை பார்ப்போம் ல லி லி லு லு லே லே லை லோ லோ லவ் இல் வழக்கம் போல் இதில் வர்றது பின்னால் வர்றதுலாம் வவுல் லெட்டஸ் அதாவது உயிர் ஓசையை தரக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள் முன்னால் இருக்குது எல் என்ற எழுத்து இங்கே ஜெட்ஹெச் பயன்படுத்தணும் இங்கே எல் பயன்படுத்துகிறோம் இந்த லே அப்படிங்கிறனால ரெண்டு எல் போடணுமேன்னு நம்ம நினைக்கக்கூடாது பெரும்பான்மையான வார்த்தைகளுக்கு ஒரு எல் தான் வருது இந்த லேக்கும் சாதாரண இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா லே அப்படின்னு அந்த லேக்கும் வந்து இந்த எல் என்ற எழுத்து தான் பயன்படுகிறது இப்பொழுது நம்ம அந்த பெயர்களை பார்ப்போம் பெயர் அடுத்த பக்கத்தில் இருக்குது இங்கே பாருங்கள் வள்ளி இந்த வள்ளியில் வந்து இந்த இல்லு அதுக்கு ஒரு எல் பயன்படுகிறது அடுத்த லீக்கு ஒரு எல்லும் ஒரு ஐயும் பயன்படுகிறது அதனால் இதுக்கு ஒரு எல் தான் வந்திருக்கு சரியா ரெண்டு எல் அப்படின்னு நினச்சிடாதீங்க இது இந்த இல்லுக்காக இங்கே வந்திருக்கு அடுத்தது காளீஸ்வரி சரி இந்த பேரை பார்த்துருப்பீங்க இதில் வந்து இந்த லீ லீ என்ற எழுத்துக்கு எல்லும் ரெண்டு ஈயும் வந்திருக்கு அடுத்தது மேட்டுப்பாளையம் இந்த லேக்கு என்ன வந்திருக்குது இந்த லேக்கு எல்ஏ சரியா அடுத்தது இந்த ரகர வரிசை சரியா இது கொஞ்சம் இது வல்லின ர நல்ல அழுத்தமாக உச்சரிப்பாங்க தமிழில் ஆங்கிலத்தில் எப்பயுமே அந்த ஆறு என்ற எழுத்து மென்மை தான் உச்சரிக்கப்படுகிறது சரியா தமிழில் இருக்கிற அந்த ரெண்டு ரேக்கும் ரெண்டு ரக ர இருக்கு இல்லையா அதாவது அந்த இடையினராக்கும் வல்லினராக்கும் இல்லாத அளவுக்கு மிக மிக மென்மையாக அதை உச்சரிப்பாங்க இந்த ரே சரியா அப்போ சரி நான் இதை வாசிச்சிட்டு வரேன் தமிழ் உச்சரிப்பையே நான் வாசிக்கிறேன் ர ர ரி ரு ரு ரை ரோ ரோ சரியா அடுத்தது இது வார்த்தைகள் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் தமிழ் வார்த்தை வெற்றி இந்த வெற்றி அப்படிங்கிறதுக்கு இந்த இருக்கு இல்லையா அதுக்கு பதிலாக டீயும் ஆறும் சேர்ந்து வந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்துருப்பேன் இந்த இற்று அப்படின்ற அந்த மெய்யெழுத்துக்கு டீ ஆறு வரலாம் அல்லது ஆறும் வரலாம் பெரும்பாலும் இந்த டீ தான் அந்த இற்று அப்படின்ற ஒரு அந்த உச்சரிப்பு வருது வெற்றி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் இந்த மாதிரி டீ ஆறு போடுறோம் அடுத்தது இதில் பார்த்தோன்னா இளமாறன் இந்த வந்து ஆரியே தான் சரியா அடுத்தது இதை பார்த்துட்டு அப்புறம் இந்த வார்த்தைகளுக்கு வருவோம் ஏன்னா இந்த நகர வரிசைக்குரிய வார்த்தைகள் இங்கே ந நி நீ நு நூ நே நே நை நோ நோ நௌ இன் சரியா இதில் எல்லாத்துலேயுமே முதலாவது என் வந்திருக்குது அதற்கு பிறகு உயிரெழுத்துக்கள் அதாவது வவர் லெட்டர்ஸ் வந்துருக்குது இங்கே பாருங்கள் என்னென்ன வார்த்தைகள் இந்த ந உள்ள வார்த்தைகள் ந நா நூ அதெல்லாம் பார்க்கலாம் கனகா இந்த ந வந்து என் ஏ வந்திருக்கு வனிதா அதில் நீயில் பாருங்கள் ஐ அனு அந்த நூ பாருங்கள் என்யூ அடுத்தது ராஜன் கடைசியில் பாருங்கள் புள்ளி எழுத்து நின்னு வந்திருக்கு அதுக்கு ஒரே ஒரு எண் தான் ஓகேவா இந்த மாதிரி தான் நம்ம தமிழ் பெயர்களை ஆங்கிலத்தில் நம்ம எழுதுகிறோம் இது பாருங்கள் இது ரோஸ் இது ஆங்கிலத்தில் ஆர்ஓ எஸ்சி அப்படின்னு தான் எழுதுகிறாங்க சரியா ரோஸ்னு அந்த ரோஜா பூவையும் இப்படி தான் இந்த ஸ்பெல்லிங்கில் தான் நம்ம குறிக்கிறோம் அடுத்து ரசியா சரியா ரசியான்ற பேர் வந்து இந்தியாவே ஒரு பெண் அரசி ஆண்டு வந்தாங்க அவங்க பேர் ரசியா சுல்தான் சரியா அந்த ரசியா சுல்தான் அவங் அந்த பெயர் வந்து ஆர்ஏ ஜெட்ஐஏ அப்படின்னு தான் எழுதப்படுகிறது இப்போ பல ரசியான் பெயர் வைக்கிறாங்க அவங்க வந்து எஸ்ஐ ஒய்ஏ அப்படின்னு எழுதுகிறாங்க அதனால் ரெண்டு விதமாக இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அடுத்தது ஜான்சி இந்த பெயர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜேஏஎன்சிஒய் அடுத்தது ஜூலி என்ற பெயர் இந்த பெயரும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதற்கான ஆங்கில ஸ்பெல்லிங் ஜேயூஎல்ஐஏ அடுத்தது சரோஜா நிறைய பேருக்கு இந்த பேர் தெரியும் இதற்கான ஆங்கில எழுத்துக்கள் எஸ்ஏ ஷாஜகான் இது எப்படி எழுதப்படுது எஸ்ஹெச்ஏ ஹெச்ஏஎன் அடுத்தது ஷேக்கு கேஹெச் சரியா நிறைய பேர் நம்ம ஹெச் போடாமல் விட்டுருவோம் ஆனால் அந்த உச்சரிப்பு ஒரிஜினல் உச்சரிப்பு அந்த உருது அரபி உச்சரிப்பெல்லாம் இந்த ஷேக் அப்படின்னு தான் வருது சரியா ஹிந்திலையும் இருக்குது அடுத்தது ஷைலஜா எஸ்ஹெச்ஏஐஎல்ஏஜேஏ அடுத்தது ஹர்ஷா ஹெச்ஏஆர்எஸ்ஹெச்ஏ ரஹீம் ஆர்ஏஹெச்ஐஎம் அடுத்தது ஹவுரா ஹெச்ஓடபிள்யூஆர்ஏஹெச் இதில் பார்த்தீங்கன்னா வடமொழி எழுத்துக்களை மட்டும் இப்போ நான் தனியாக சொல்கிறேன் இந்த ரோஸில் எஸ் இருக்குது அது எஸ்இ என்று எழுதப்படுகிறது பொதுவாக எஸ்ஸுன்னு தான் எழுதப்படணும் ஆனால் இங்க ஈ ஒன்று சேர்ந்து விடுகிறது ஏன்னா இது ஒரு ஆங்கில வார்த்தை அடுத்தது வந்து ஐல எழுதப்படுகிறது ஏன்னா அது உண்மையான உச்சரிப்பு ரஷ்யான்னு இல்லாம ரசியா அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது இந்த மாதிரி எஸ் சில பேர் எழுதுறாங்க சரியா அடுத்தது இங்க ஜான் சி அந்த ஜா இது ஜே ஏ என்று எழுத்தால் குறிக்கப்படுகிறது ஜூலியில் உள்ள ஜூ ஜே என்று என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது சரோஜாவில் உள்ள ஜே ஏ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது அடுத்தது ஷாஜஹான் ரெண்டு வடமொழி எழுத்து இருக்குது ஷா எஸ்ஹெச் ஏ ஜே ஏ சரியா அடுத்தது ஹான் அப்படிங்கிறது அது கான்னு இல்லாமல் ஹான் அப்படிங்கிறாங்க அதனால தான் ஹெச் என்ற ஒரு செரிப்பு வந்திருக்குது அடுத்தது ஷேக் இதில் ஷே அப்படி இந்த ஷே என்ற எழுத்து ஆங்கிலத்தில் எஸ்ஹெச்இ என்று எழுதப்படுகிறது அடுத்தது ஷை சரியா இந்த எழுத்து ஆங்கிலத்தில் எஸ்ஹெச் ஏஐ என்று எழுதப்படுகிறது ஷை அப்படிங்கிறது சரியா அடுத்தது ஹர்ஷா இந்த ஹாவும் ஷாவும் ரெண்டுமே வடமொழி எழுத்து தான் ஹன்றது ஹெச்ஏயில் குறிக்கப்படுகிறது ஷான்றது எஸ்ஹெச் குறிக்கப்படுகிறது அடுத்தது ரஹீம் இந்த ரஹீம்ன்றது வந்து இந்த ஹெச்ஐ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது பெரும்பாலும் ஐ தான் போடுறாங்க சிலர் ரொம்ப அபூர்வமாக ஹெச்க்கு பக்கத்தில் ரெண்டு இ போடுறது ரொம்ப அபூர்வம் அடுத்தது ஹவுரா ஹவுரான்றது ஒரு ஊர் ஒரு இடம் வடநாட்டில் ஹவுரா எக்ஸ்பிரஸ்னும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஹவுன்றதை எப்படி எழுதுகிறோம் ஆங்கிலத்தில் ஹெச்ஓ டப்ளியூ அப்படின்னு எழுதுகிறாங்க